ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ் ப்ளாப் ஆட்ஸ். நான் தான் உங்கள் ஜேஆர் பிரஜா. இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த நாட்டுக்கோழியில் ஒரு சூப்பர் டிஷ் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்ட போகிறேன். நான் அந்த வீடியோ கொடுப்போம். அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் நல்லா சேர்ந்து அரைச்ச கறி மசாலா பொடி பாருங்க. ஒரு ரூபா போகலாமா வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதை அப்படியே போடுறோம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டாச்சு. அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் பாருங்க. சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம். சீரகம் வந்து சீரகம்னு அதுக்கு ஏன் பேர் இருந்து தெரியுமா? எனக்கு கேட்டு சொல்கிறேன். அகம் நம்மளோட உடல்ல வந்து சீரா வச்சுக்கிறதுக்காக இருக்கிறது தான் சீரகம். ஓகேவா? யார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதாவது இப்போ வந்து இந்த ஆனியனும் இந்த பச்சை மிளகாய் சேர்த்தே போட்டுருவாங்க பாருங்க. 2 பச்சை மிளகாய், 1 பெரிய ஆனியன். ஓகேவா? ஆனியன் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தபடியா தக்காளி போட்டுருவோம். ஒரே ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிடுவோம். அதையும் உள்ள போட்டு அது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலையே போட்டுடலாம். நல்லா வதக்குவோம். இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகுற மாதிரி வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுருவோம் பாருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வந்து இப்போ ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து பாருங்க, இதுல வந்து இஞ்சி எவ்வளோ இஞ்சி பூண்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முழு கட்டி பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி. ஒரு பெரிய துண்டு இஞ்சி. ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் சொல்லாமா? காட்டுங்க கையை. இவ்வளோ பெரிய சைஸ் இஞ்சி போட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்புங்க. போட்டால் சோம்பு போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா வரும். அதுக்காக தான் இதையே நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வரணும். இப்போ நல்லா போயிடுச்சு, நல்ல ஒரு அரோமா வருது. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் பாருங்கள், 2 ஸ்பூன் போதும். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க. எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கும்பகோணம் நாட்டுக்கோழி ஃப்ரை அப்படின்னு போட்டிருப்பேன். என்ன கும்பகோணம் டிஷ் ஏதாவதுன்னு சொல்லி எல்லாரும் ஏதாவது திங்க் பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த நாட்டுக்கோழி வந்து கும்பகோணத்துலேருந்து வந்த நாட்டுக்கோழி. அதாவது என் ஒய்ஃபோட வீட்டில் வந்து வளர்க்குற கோழி. எங்கள் மாமியார் மாமனார் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கோழியை. அவங்களே வீட்டில் வளர்க்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி இது. அதனால தான் கும்பகோணம் நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு வச்சுருக்கேன். இந்த நாட்டுக்கோழி வந்து இதில் என்னென்னு சொல்லிடுறேங்க. நான் அன்றைக்கி அந்த சிக்கன் செய்யும் போது சொன்ன மாதிரியே தான் இதுக்கும். இதை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து லேட் நைட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன அடிஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா, வெறும் சிக்கன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு, 4 ஸ்பூன் மிளகாத்தூள், அந்த நான் காமிச்ச அளவு, அதே மாதிரி 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு லெமன் போட்டு ஊற வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சிக்கன் அந்த காரம் உப்புலாம் நல்லா இறங்கி இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போட்டது. அது மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த சிக்கனை போட்டு நல்லா இந்த மசாலா கலங்குற மாதிரி சேர்த்து வதக்கணும்.
இதில் வந்து மிளகாத்தூள் அளவு எப்படின்னாங்க, அதான் ஒரு 1.5 கிலோ இருக்குது இதில், ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 கிலோ இருக்கும். இதுக்கு வந்து அதான் ஊற வைக்கும்போது 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம். இப்போ செய்யும்போது எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு இன்னும் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ சிக்கனை வந்து நல்லா வதக்கி இது பண்ணியாச்சு. ஒரு சொட்டு கூட தண்ணியை ஊற்றலை, அப்படியே தான் சிம்மில் வைக்க போகிறேன். அதே சேம் போன ரெசிபி செஞ்ச மாதிரியே 1.5 மணி நேரம் சிம்மில் வைக்க போகிறேங்க. சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதே மாதிரி தான் ட்ரை ஆனோடனே டிஷ் ரெடி ஆயிரும். மேம் இப்போ ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓகேங்க, வந்து சிம் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே கார்னிஷ் பண்ணிடுவோம். கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ண கொத்தமல்லி. டேஸ்ட் பண்ணிடுவோம். அருமை ரெடி ஆயிடுச்சு. வாவ், செம டேஸ்ட்ங்க, செம ஃப்ளேவரு. நாட்டுக்கோழிக்கான அந்த ஒரு சம டேஸ்ட் இருக்கு. அப்புறம் என்ன ஒரு ரெசிபி, எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை. Thank you.